ஆனா ஆண்டவர் கண்டிப்பா கொடுப்பாருங்க. ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பிரயாசப்படும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அவனுக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருந்தாருங்க, நல்ல சுகத்தை கொடுத்துருந்தார். எவ்வளோ தெரியுமா ஆபிரகாமனுடைய வயசு? 175, 175 வயசுங்க ஆபிரகாமுக்கு. 175 வயசு. 100 வயசில் ஈசாக்கை கொடுக்கிறார், 75 வயசில் அவனை அழைக்கிறார். ஆனால் 175 வயசு வரைக்கும் தேவன் ஆபிரகாமுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுத்தார். கரங்களை தட்டி கத்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. என்னங்க 40 வயசானோன்னு முடியெல்லாம் கொட்டு போகுது, பல் வேறு டென்டிஸ்ட்கிட்ட அதிகமாக போக வேண்டியதாக இருக்குது, முகம் சுருங்கிருது. எங்கன்னா போகும்பொழுது எங்கெங்க நீங்கள் இருக்கிறீங்க? ரெண்டாவது மாடியில் இருக்கிறான். ஐயோ ரெண்டாவது மாடியில் என்னால் என்ன செய்ய முடியாது, ஏற முடியாது. எல்லா வியாதியும் இருக்குது. 40, 45, 50 ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. 175 இயர்ஸ், 175 வயசு அவனுக்கு தேவன் கொடுத்தாருன்னா அவன் பாருங்கள் என்ன ஒரு ஆரோக்கியம் என்ற அந்த ஆசீர்வாதத்தை தேவன் அவனுக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரிங்க, இவனுடைய ஆசீர்வாதத்திற்கு மூல காரணம் என்ன? தேவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட முதல் காரியம் என்ன தெரியுங்களா? 17 அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 17 அதிகாரம் முதலாவது வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. 12 அதிகாரத்திலிருந்து 15 அதிகாரம் வரைக்கும் தேவன் அவனை ஆசீர்வித்த ஆசீர்வாதத்தில் எந்த குறைவும் இல்லை. பொண்ணும் வெள்ளியும் கொடுத்து சகலத்திலும் ஆசீர்வதித்தார். ஆனால் 16 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது சாராள் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தர் என் கர்ப்பத்தை என்ன செய்திருக்கிறார், அடைத்திருக்கிறார். கர்த்தர் அடைக்கலை, சோதிக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படி இருக்கிறது என்பதை தேவன் கவனிக்கிறார். நல்லா இருக்கும்பொழுது பிரைஸ் த லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் நல்லவர்னு சொல்லுவோம். ஆனால் போராட்டங்கள் மத்தியில், சோதனைகள் மத்தியில் நம்முடைய ஆசீர்வாதம் தாமதிக்கும் பொழுது, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தாமதிக்கும் போது, அந்த நேரத்தில் நம் தேவனை குறித்து நாம் சொல்கிற வார்த்தை மிக மிக முக்கியமானது. அவள் சொல்கிறா, கர்த்தரின் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், ஆகையால் எப்படிங்க அவர் சொல்ற, ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும். ஆகார் எங்கெங்க? சாராள் கீழே இருக்கிறாங்க, அடிமை பெண், வேலைக்காரி கூட இல்லைங்க. வேலைக்காரன்னா டைம்க்கு வருவாங்க, 10 மணிக்கு வர்றாங்களா 5 மணிக்கு எல்லாத்தையும் போட்டுருவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சுங்க, காசு கொடுங்கன்னு வாங்க வேலைக்கார். ஆனால் அடிமை என்பது 24 hours எஜமான் கூப்பிட்டா போய்கொண்டே இருக்கணும், வேலை செய்து கொண்டே இருக்கணும். எஜமான் எப்போது சாப்பாடு கொடுக்குற அப்போ தான் சாப்பிட முடியும், ஒன்றுமே பேசவே முடியாது. அந்த அடிமையாக இருந்த அவள் பார்த்து, இவள் மூலமாக என் வீடு கட்டப்படும் என்று சொல்லி தேவன் மீது இருக்கிற அந்த நம்பிக்கை அவள் இழந்ததுனால தேவனுடைய பார்வையில் அவள் உத்தமமாக காணப்படவில்லை. ஆனால் வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது சாராளுடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான், செவி கொடுத்தான். அந்த கொடுத்ததுனால உத்தமத்தை அவன் என்ன செய்தான், இழந்து போனான். பர்ஃபெக்ட். அதாவது ஆண்டவருடைய சமூகத்தில் நீயும் நானும் பூரணமாக நம்ம காணப்படணும். பூரணமாக நினைத்தனீங்களா? ஒரு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் காணப்படணுங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு பாவம் என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இந்த ஒரு காரியம் பார்த்து தேவன் சொன்னார், 17 அதிகாரத்தில், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு. உத்தமனாயிருன்னா பூரணமாக என்னை பின்பற்று. 10 கற்பனைகள்னா 10 கற்பனைகளை கை கொள்ளணுங்க.
அதுல ஒண்ணு விட்டுனீங்கனா நீ என்னது பூரணமானவன் இல்ல யாரும் நம்மை பார்த்து இந்த பிரதர் இப்படி இந்த சிஸ்டர் இப்படி இந்த குடும்பம் இப்படி என்று நம்மை பார்த்தனது கூட குற்றம் கண்டுபிடிக்கவே கூடாது அந்த விஷயத்துல நீங்களும் நானும் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ நீங்களும் நானும் பிரயாசப்படணுங்க இது கஷ்டமா ஈஸியா சொல்லுங்க கை தூக்க மாட்டீங்க ஒண்ணியா ஏன் எல்லார்கிட்டயும் ஒரு குறைவு இருக்குது பிரதர் ஏன் பிரதர் இப்படி கேட்குறீங்கன்னு சொன்னீங்க ஆனால் ஒன்று சொல்கிறேன் பாருங்க என்னுடைய பலவீனத்தின் மத்தியிலும் தேவனுடைய பலன் என்னை பூர்ணப்படுத்துகிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நீங்களும் நானும் பிரயாசம் பண்ணுங்க ஆண்டவரே ஒரு பாவம் செய்யாமல் யாரும் என்னை குற்றம் கண்டுபிடிக்காத அளவுக்கு என் வாழ்க்கை உமக்கு முன்பாக ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீங்களும் நானும் பிரயாசப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஹல்லேலூயா ஆமென் அதனால்தான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அந்த 17 அதிகாரத்திலிருந்து தான் அவனை என்ன செய்கிறார் அவனை ஆசீர்வதிக்கிறார் அவனுடைய ஆபிராம் என்ற அந்த பெயரை ஆபிரகாமாக மாற்றுகிறார் அந்த அந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டுக்கு சென்று போய் வாசிங்க அதுலேருந்து தான் அவனுடைய ஆசீர்வாதமே துவக்குகிறது நல்லா கவனிச்சிங்க ஒருவேளை நான் அதாவது வருஷ வருஷமாக ஆண்டவர் உண்மையாக தான் நான் நேசிக்கிறேன் என் குடும்பம் கிறிஸ்துவ குடும்பம் ஆனாலும் ஆசீர்வாதம் இல்லை என்று ஒருவேளை நீங்கள் புலம்பிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசுகிறார் என்ன என்றால் ஆபிரகாம் எப்படி எனக்கு முன்பாக ஒரு பர்ஃபெக்ட் வாழ்க்கை அதாவது பூரணமான கை சுத்தம் வாய் சுத்தம் வாழ்க்கை சுத்தம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நீங்களும் நானும் பிரயாசப்படணுங்க ஹல்லேலூயா நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்து இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நீங்களும் நானும் பிரயாசப்படும் பொழுது நம்மை கொண்டு இந்தியா தேசத்தை அசைக்க என் தேவன் வல்லவராய் இருக்கிறார் ஹல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தேவனுக்கு முன்பாக ஆபிரகாம் அப்படி வாழ்ந்ததுனால தான் அவனுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்கிறார் அதே தெய்வத்தை தான் நீங்களும் நான் என்ன செய்கிறோம் வழிபடுகிறோங்க அவன் சொல்கிறான் தேவனுக்கு முன்பாக அந்த நாளிலிருந்து அவன் உத்தமனாய் வாழ பிரயாசப்பட்டான் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இப்போ பெண் பார்க்க போகிறாங்க பெண் பார்க்க போகும் பொழுது மாப்பிள்ளை எப்படி பொண்ணு எப்படின்னு கேட்பாங்களே பெண் எப்படின்னு கேட்பாங்க மாப்பிள்ளை எப்படின்னு கேட்பாங்க யார் கேட்கலன்னு நீங்கள் கேட்பீங்க பெண் ரொம்ப நல்ல பொண்ணு தான் ஆனால் ஒன்று வாய் தான் பிரதர்னு அது ஒன்றே போதும்ல அது ஒன்று போதும் அப்படியான்வாங்க பையன் ரொம்ப நல்ல பையன் பிரதர் ஐடியில் வேலை செய்கிறோம் நல்ல சம்பளம் ஸ்மார்ட்டாக இருப்போம் வீடு எல்லாம் வசதி இருக்குது ஆனால் ஒன்று என்னென்ன கொஞ்சம் குடிப்பான் பிரதர் அது போதும் அது ஒன்றே போதும் அதனால் எந்த விஷயத்திலும் இந்த நாள்லேருந்து இந்த 24 வருஷத்தில் ஒரு பிரயாசப்படுங்க ஐயா இந்த யோசுவா குடும்பம் போல என் குடும்பம் இருக்கணாண்டவர் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் நீங்கள் பிரயாசப்படுங்க கண்டிப்பாக தேவன் நம் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் தென் மீ மைண்ட் B minor போடும் இந்த பாடல் தெரிந்தவங்க என்னோட கூட சேர்ந்து பாடு இப்படி ஒரு தாகம் இருக்கணும் நானும் என் வீட்டாரும் சேவிக்கும் நானும் என் வீடும் என் வீட்டாரனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம் நானும் என் வீடும் வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம் ஒரு கருப்போல காத்தீரே நன்றி என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி ஒரு கருப்போல காத்தீரே நன்றி என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி எபினேசரே எபினே இன்னால் வரை சுமந்தவரே
நானும் என் வீடும் என் வீட்டாரனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம் சொல்லுங்க நானும் என் வீடும் என் வீட்டாரனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம் ஒரு கருப்போல காத்தீரே நன்றி என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி ஒரு கருப்போல காத்தீரே நன்றி என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 கருப்போல் சுமந்தீரே நன்றி என் வாழ்வில் நன்மையால் நிறைந்துள்ளதே ஒன்றுமில்லாமல் பூவக்கின என் வாழ்வில் நன்மையால் நிறைந்துள்ளதே ஒரு தீமையும் நினைக்காதல்ல ஒரு தகப்பனே உமை போல இல்லை எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே நன்றி நன்றி இதயத்தில் சுமந்தீர் நன்றி 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 கருப்போல சுமந்தீர் நன்றி அன்பன்றி காண என் தேவைகள் யாவையும் உன் கரம் நல்கியதே அன்றன்றி காண யாவையும் உம் கரம் நல்கியதே நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 கருப்போல் சுமந்தீரே நன்றி ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ் ஒரு சுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ் கிறிஸ்துவை குற்றம் கண்டுபிடிக்க எவ்வளோ முயற்சித்தாங்க இயேசு சொன்னார் என்னில் ஏதாவது ஒரு குற்றம் என்று உங்களால் சொல்லக்கூடுமா என்று சொன்னார் ஆனால் நீங்களும் நானும் அப்படி சொல்ல முடியுமா தானியனுடைய வாழ்க்கையில் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியலைங்க
யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியலைங்க. மோசேனுடைய வாழ்க்கையில் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியலைங்க. தாவீதினுடைய வாழ்க்கையில் பத்சேபாளுடைய விஷயத்தை தவிர அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியலைங்க. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ நீங்களும் நானும் பிரயாசப்படும் பொழுது தேவன் நம் குடும்பத்தையும் நம் பிள்ளைகளையும் அப்படியாக மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒன்று, உத்தமனாய் வாழ்ந்தாங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கல. இரண்டாவதாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட காரியம் வாசிங்க. ஆதியாகமம் 13:8 7-8 ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் தேசத்திலே குடியிருந்தார்கள். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், நாம் சகோதரர். போதும். பிரைஸ் தி லார்ட். லோத்தை கொண்டு வந்ததே யார் தெரியுங்களா? ஆபிரகாம் தாங்க. லோத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணமே ஆபிரகாம் தான். ஆனால் ரெண்டு பேருக்கு என்ன செய்த மனஸ்தாபம் வரும் பொழுது லோத்தை பார்த்து ஆபிரகாம் சொல்கிறாரு, உனக்கு எனக்கு என்ன வேணாம், வாக்குவாதம், சண்டை. சண்டையை விரும்பாதவன் ஆபிரகாம். கரங்களை உயர்த்தி ஒரு அழில சொல்ல ஆண்டவருக்கு. நம் தேவன் சமாதான பிரபு. சமாதான பிரபு நம்முடைய வீட்டில் தலைவராக இருக்கும் பொழுது, சமாதான பிரபு என்னுடைய வாழ்க்கையில் தலைவராக இருக்கும் பொழுது, என் வாழ்க்கையில் நான் சண்டையை வெறுக்கிற ஒரு மனுஷனாக நான் காணப்பட வேண்டும். எவ்வளோ மனஸ்தாபம் இல்லைங்க. ஒரு ஃபங்க்ஷன் ஆகும் பொழுது சொந்த பந்தங்கள் யாரும் வருதில்லை. அண்ணன் ஏன் வரல? அவருக்கு எனக்கு சண்டை. அக்கா ஏன் வரல? அவங்க என்கிட்ட பேசுறதில்ல. ஒரு ஃபங்க்ஷனில் சொந்த பந்தங்களை பார்க்க முடியலங்க. வீட்டு சண்டை, மனஸ்தாபம். ஆனால் ஆபிரகாம் சொல்கிறாரு, என்னால் தான் உனக்கு அதெல்லாம் வந்ததுன்னு சொல்லி கூட காட்டல. ஏன்னா லோத்தினுடைய சுகத்தை விரும்பினவராக ஆபிரகாம் காணப்பட்டார். ஹல்லேலூயா. அவன் ஆபிரகாம் சொல்கிறான், நாம் ஏன்பா உனக்கு எனக்கு சண்டை, நாம் என்னது? சகோதரர். ஹல்லேலூயா. நாம் யார்? சகோதரர். இந்த பாசம் தாங்க. நாங்கள் சின்னதுலலாம் படம் பார்த்துருக்குறோம். இப்போ இல்லைங்க, தயவுசெய்து. அப்போ 17 இருக்கும் பொழுது நான் ரட்சிக்கப்பட்டேன். எம்ஜிஆர் பைத்தியமாக இருந்தேன். எம்ஜிஆர் இல்லாட்டம் வாழ்க்கையே இல்லைன்னு நினச்சேன் ஒரு மனுஷன். அதனால் படிப்பு கூட சரியாக படிக்கலை நான். அவ்வளோ ஒரு பைத்தியம், சினிமா பைத்தியம், எம்ஜிஆர் பைத்தியம். 17 ஆண்டவர் என்னை சந்தித்தார். சந்தித்த உடனே ஆண்டவர் என்னை, அதாவது அவரை பின்பற்ற முடியாத சொல்லும் பொழுது, நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே கடைசியாக என் தலைவர் படம் ஒன்று நானே செய்கிறேன், பார்த்துட்டு வந்துடுறேன். அந்த ஜோதி தேட்டர் இப்போ கூட இருக்குதுங்க, அந்த தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்குது. நான் ஒரு படம் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆண்டு சில படம்லாம் பார்க்காத நீங்கள் வானார். 17 ஆண்டவர் என்னை தொட்டார். 65 65 வரைக்கும் என் தேவன் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. பாசம்தாங்க மிக முக்கியமான. பணமாக பாசமான்னு படம் பார்த்துருக்குறேன். உலகத்தானுக்கு தெரியுதுங்க பாசம் தான் மிக முக்கியமானது, பணம் முக்கியமானது இல்லை. ஆனால் இந்த நாட்களிலே விசுவாசிகளுக்கு பாசம் தேவையில்லைங்க. அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் காசு வச்சுட்டு போ, அவ்வளோதான். பணம் தானங்க இருக்குது. உண்மையாக என்னுடைய சாட்சி சொல்லிவிட்டு நான் கடைசியில் நான் முடிக்க விரும்புகிறேன். டைம் ஆகுது. சென்ட் தாமஸ் மவுண்டில் எனக்கு ஒரு வீடு இருந்தது. நான் டாஜ் கோர்மன் ஹோட்டலில் வேலை செய்த பொழுது ஃபாரின் போயிட்டு நான் வந்து அந்த இடத்துல வீடு கட்டினேன். எங்கள் தகப்பனுடைய நிலத்தில் நான் வீடு கட்டினேன். எதுக்காக கட்டினேன்னா, ஆண்டவரால் தான் இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடச்சிது. அதனால் ஒரு காலத்தில் வீடு இல்லாமல் இருந்தோம், ஆனால் இப்போ குடும்பமாக
வாழ்வோம் என்று சொல்லி வீடு கட்டி நானும் என் சகோதரனும் சகோதரி எல்லாரும் வாழ்ந்தாங்க. சகோதரிகள் திருமணமாகி போன பிறகு என் அண்ணனோடு கூட நான் வாழ்ந்தேன். அதற்கு பிறகு எங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் சலசலப்பு, மன கஷ்டங்கள் ஏற்பட்டது. என் சகோதரனுக்கும் எனக்கும் மன கஷ்டம் ஏற்பட்ட உடனே தினந்தோறும் சண்டை தாங்க. அவர் குடிச்சிட்டு வந்து, அவர் ரட்சிக்கப்படாதவர், குடிச்சிட்டு வந்து சண்டை போடுவார். சமாதானமே இல்லாமல் இருந்தது. அப்போது என்ன செய்யுது என்று என் வீட்டை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து என்னால் ஊழியம் செய்யவே முடியலைங்க, உண்மையாக நான் சொல்கிறேன் நான். ஆனால் என் சகோதரன் மீது ஒரு வெறுப்பு, ஒரு கசப்பு. அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவனுக்காக ஜெபிக்கிறதும் இல்லை. அந்த நாள் வரைக்கும் என் ஊழியம் சரிபடவே இல்லைங்க, என் ஊழியம் வளரலை, என் வாழ்க்கையில் வளர்ச்சி என்பதே இல்லை. ஒரு நாளில் ஆண்டவர் என்னோடு கூட, என் மனைவியோடு கூட பேசினார். உன் சகோதரனை மன்னித்து உன் சகோதரனை நேசி என்று சொன்னார். அப்போ நானும் என் மனைவியும் என்ன செய்தேன்னா, ஒரு லெட்டர் பேட் எடுத்து அதில் எழுதணும், அண்ணா நாங்கள் உண்மை அதிகமாக நேசிக்கிறோம், உண்மீது நாங்கள் பாசம் வைக்கிறோம், நாங்கள் என்ன செய்திருந்தாலும் மன்னிச்சிருங்க, இனிமேல் அந்த வீட்டில் ஒரு அடி கூட நாங்கள் சொந்த கொண்டாடவே மாட்டேன், இனிமேல் அந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன், அந்த வீடு நீங்களே என்ன செய்யுங்க எடுத்துங்க, அதில் பாகம் நான் உரிமை கொண்டாடவே மாட்டேன்னு சொல்லிட்டு நானும் என் மனைவி, என் மகன், என் மகள் நான்கு பேரும் சைன் பண்ணி அந்த லெட்டரை அனுப்புனுங்க, சகோதரன்கிட்ட அனுப்புனேன். இந்த வீட்டால் தானே பிரச்சனை. அதனால் இந்த வீடு வேணாம், சொத்து எனக்கு வேணாம், எனக்கு தேவை சமாதானம். எப்பொழுது அந்த லெட்டர் கொடுக்க ஆரம்பிச்சனோ அவர் மாறிட்டாருங்க, லெட்டர் பெற்ற அவர் மாறிட்டாரு, அவர் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. என் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். பாசந்தாங்க, பாசமாக இருந்த ஆபிரகாமனுடைய வாழ்க்கை நம்ம வாசிக்கிறோம், பாசம் இல்லாத லோத்தினுடைய வாழ்க்கை சரியில்லை, பாசமாக இருந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை அவனை அதிகாரியாக செய்தார் வைத்தார். ஒருவேளை நீங்கள் யார் மீதாவது வருஷ கணக்கில் பேசாமல் இருப்பீங்கன்னா, இன்னும் அந்த பகைமை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால், இந்த நாளில் ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் உள்ளத்தில் வச்சுன்னு கபடு வச்சுக்கணும். அதாவது நாத்தான் வேலை பார்த்து இயேசு சொல்கிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேல். உத்தமன் யார் தெரியுங்களா? இருதயத்தில் எந்த கபடும் இல்லாத வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் பிரயாசப்படுங்க, அவன் தாங்க உத்தமன். கடைசியாக ஆண்டவருடைய காரியங்கள்னு வரும்பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதாவது முதலிடம் தருவாங்க ஆண்டவருக்கு. தேவ தூதர்கள் வரும்பொழுது ஓடுறாங்க, அவன் என்னது ஓடுறான். அந்த ஒரே அந்த சென்டென்ஸ் மட்டும் வாசிங்களேன் ஐயா, ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொஞ்சம் தயவுசெய்தையா. 17, அதாவது 17 அதிகாரம் நினைக்கிறேன். ஆபிரகாம் உட்கார்ந்து எதிர்கொண்டு ஓடினாங்க. என்ன வயசுங்க? 100 வயசுக்கு மேலங்க. ஆண்டவருடைய தூதர் வர்றாருன்னு கேள்விப்பட்ட உடனே எதிர்கொண்டு ஓடி என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் போதமா தீவிரமாய் சீக்கிரமாய் என்ன செய்கிறான்? ஆண்டவருடைய தூதரங்கள் வந்தோடனே கவனிக்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வரும்பொழுது தீவிரமாக வரணுங்க. அல்லேலூயா.
ஒரு வாஞ்சு இருக்கணுங்க, ஒரு தாகம் இருக்கணுங்க. போன வாரம் இல்லாத முந்தான வாரம் ஒரு சபைக்கு போயிருந்தேன். ஒரு அம்மா, 8:00 சர்வீஸ் ஸ்டார்ட்டு, அங்கே 8 மணிக்கு சர்வீஸ் ஸ்டார்ட்டு, 9:40 ரெண்டு குழந்தைங்களை தூக்கின்னு வராங்க, ரெண்டு குழந்தைங்களை பிடிச்சின்னு வராங்க. வந்து உக்காந்தாங்க, ஒரு காணிக்க பாட்டு பாடினாங்க. காணிக்க பாட்டு பாடின பிறகு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ண உடனே என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரியா சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இல்லை. அவ்வளோ செய்தி என்னது, முடிய போகுது சர்வீஸ் முடிய போகுது. சின்ன ரெண்டு பசங்க கேட்குறாங்க, என்னம்மா இப்போ தானே வந்து அதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சின்னு கேட்குறாங்க. என்னது வந்தது எப்போ, 9:40 சர்வீஸ் ஸ்டார்டட் எப்போ, 8:00. இவங்க லேட்டாக வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டாங்களே சர்வீஸுன்றாங்க. எந்த இடத்துல என்னால் முடிஞ்ச வரைக்கும் சர்வீஸ் 8:00 8:00 வந்து சரியாக நிற்க நான் பார்ப்பேன். ஆண்டவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். எதற்கென்றால் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. நான் இந்த நாளில் 3 குறிப்பு தான் சொன்னேங்க. ஆபிரகாமனுடைய பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஹல்லேலூயா. பர்ஃபெக்ட். நீங்களும் நானும் இந்த வருஷத்தில் பிரயாசம் பண்ணும், ஆண்டவரே என் கை சுத்தமாக இருக்கணும் ஐயா, என் வாய் சுத்தமாக இருக்கணும், என் இருதயம் சுத்தமாக இருக்கணும், என் வாழ்க்கை சுத்தமாக இருக்கணும். ஆபிரகாமை போல நான் உத்தமமாக இருக்கணும் ஆண்டவரே. தானியலை போல நான் என்னவாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும். யோபை போல அவனை ஆண்டவர் சொல்ல, அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. அப்படியா எங்கள் வாழ்க்கை இருக்கணும், எங்கள் சபையில் ஒவ்வொரு வாழ்க்கையும் அப்படி இருக்கணும். நீங்களும் நானும் பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணும்பொழுது தேவன் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். ரெண்டாவதுங்க, ரெண்டாவது பாசந்தாங்க, அன்பு தாங்க மிக முக்கியமானது. அன்பு தாங்க மிக முக்கியமானது. அன்பு தன்னை அவ்வளவு கொடுமைப்படுத்தின சகோதரை யோசேப்பு பார்த்த உடனே கதறி அழுதாங்க. ஆனால் நீயும் நானும் அந்த இடத்துல இருந்தா, என்னை அப்படி பண்ணலை வந்துட்டிங்க, என்னுடைய நாள் வந்துச்சுன்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் அவன் என்ன சொன்னான், பார்த்து பயப்படாதீங்க, நான் உங்களை என்ன செய்வேன், போஷிப்பேன்னு சொன்னான். அவன் வாழ்க்கை, அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்கள், கனிதரும் செடியாக தேவனை செய்ய அவனை மாற்றினான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம காணும். மூன்றாவதாக, ஆண்டவருக்கு எல்லாவற்றிலும் முதலிடம் கொடுக்குற மக்களாக இருக்கணும். ஆண்டவருடைய, அதாவது தாவீது ராஜா சொல்கிறான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே நான் எப்படி இருந்தேன், மகிழ்ச்சியாக இருந்தேன். அப்படி நீங்கள் வரும்பொழுது ஒருவர் கூட வெறுமையாக நீங்கள் செய்ய மாட்டீங்க, போவே மாட்டீங்க. நாம் ஜெபிக்கலாம். ஜெபிப்பதற்கு முன்பாக டி மைனர். ஆண்டவருடைய இந்த நாளில் நாம் அந்த கேட்ட வார்த்தையெல்லாம், ஆண்டவரே எங்க இருதய பலகையில் எழுதுமா ஆண்டவரே. நாங்கள் தான் ஆண்டவரே உண்மை மறந்துட்டோம், ஆனால் நீர் எங்களை மறக்கலாம் ஆண்டவரே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. சேர்ந்து பாடுங்க. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எபினேசர் எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே.
समाधान प्रभुवे सवे व्याोड़कूपेसुवी नाम एल व्याधे कुंब प्रचन इतारे सदि कुटवरे समाधान कटलेमें से कटलेमें ना जेबिक्रेवे कुब प्रा येसुवी नाम इण्वेल नलयावरे कुमें ना जेबिक्रेवरे तकपने वेपर आशीर्वद मन दार वातग्रनय्या वातम समाधानमूं इवोड़कूड एपड़ी आंडवरे आब्रगाम उम्मे कृपय उन्मयुं विलकामलो अल कृपय उन्मयुं इवोड़कू निरंदरम मीटर येसु नाम वेंडुगरे नल्ल पिदावे आमेन।